அனைவருக்கும் வணக்கம். ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். திருமணம், திருமண பொருத்தம், இது சார்ந்த நிகழ்வுகளுக்கான தேடல்கள் இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதற்கு ஒரு முன்னூறு உதாரணம்னா, இப்போ சமீப காலத்தில் கல்யாண மாலையோடு இணைஞ்சு நடத்தின ஒரு ப்ரோக்ராமே சாட்சி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு தேடல்கள் மக்கள்கிட்ட நிறைய இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அது ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம் அப்படிங்கிற பாகுபாடெல்லாம் கிடையாது. அவங்க வாழ்க்கையில் திருமணத்திற்கான ஒரு தேடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த தேடல்களுக்கு ஒரு நல்ல ஒரு நற்செய்தியாக இந்த திருமண பொருத்தத்தினுடைய ஒரு துல்லியத தன்மையை விளக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று பொதுவுடைய மூர்த்தி சார் அவங்க ஏஎல்பி திருமண பொருத்த மென்பொருள் அப்படிங்கிறத நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த புதிய ஒரு செயலி அறிமுகமாயிருக்கு. அந்த திருமண பொருத்தத்தில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்விகள் என்ன அப்படின்னா, நாங்கள் நல்ல பொருத்தம் பார்த்து தான், ஒருத்தருக்கு நாலு பேர்கிட்ட நாங்கள் பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணினோம், பத்து பொருத்தமும் பக்காவாக பொருந்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் திருமணம் செஞ்சோம். ஆனால் இன்றைக்கி இவங்க டிவோர்ஸ்னு கோர்ட்டில் போய் நிற்குது, இது ஏன் இப்படி ஆச்சு, அப்போது என்ன நிகழ்வு இதில் இருக்குது, அப்போ திருமணம் பொருத்தம் பார்த்து பண்ணுறது தப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்விகள் நிறைய பேரண்ட்ஸ்கிட்ட இருந்து வருது. அப்போ இதுக்கெல்லாம் ஒரு தீர்வாக ஒரு விடையாக தான் அந்த அக்ஷய லக்ன பத்ததி மென்பொருள், அதுவும் திருமண பொருத்தத்திற்கான ஏஎல்பி திருமண பொருத்தம் அப்படிங்கிற ஒரு நேமில், அது ஆங்கிலத்தில் ஏஎல்பி மேரேஜ் மேட்சிங் அப்படிங்கிற ஒரு தலைப்பில், ஏற்கனவே ஏஎல்பி அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேரில் அதுலேயே ஒரு சப் பார்ட்டாக அதை கொடுத்துருக்காங்க. அதனால் அதில் என்ன விளக்கங்கள் இருக்குது அப்படின்னா, இந்த பத்து பொருத்தங்கள் மட்டும் கிடையாதுங்க. இந்த பத்து பொருத்தங்களுடைய விதிகளை நம்ம பார்க்கக்கூடிய முறைகளே கொஞ்சம் மாற்றி அமைச்சுக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த பத்து பொருத்தங்கள்ங்கிறது வெறும் நட்சத்திரங்களை அடிப்படையாக மட்டும் வச்சு தான் பார்க்குறாங்க. ஆனால் நட்சத்திரங்களை அடிப்படையாக வச்சு பார்க்கக்கூடியது எந்த அளவுக்கு சாத்தியப்படுது அப்படின்னா, அது நடைமுறை வாழ்க்கைக்கு, அதுவும் இப்போ உள்ள அவசர காலத்திற்கு, அவங்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ற வகையில் அது வடிவமைக்கப்படலை அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ எப்படி திருமண பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னா, இன்னைக்கு அவங்க பிறந்த குழந்தையுடைய ஜாதகத்திற்கு பொருத்தம் பார்க்குறாங்களா, அல்லது இன்னைக்கு வளர்ந்த வாலிபர்களுக்காக பொருத்தம் பார்க்குறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இன்னைக்கு உள்ள நடப்பு லக்னம் அக்ஷய லக்னத்திற்கு பொருத்தம் பார்க்கும்போது அது உங்களுக்கு 100% துல்லிதமாக பலன்களை ஏற்படுத்தும். எப்படின்னு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ தனுசு லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காங்க. அந்த லக்னத்திற்கு அவங்களுடைய ஜாதகத்தினுடைய தன்மைகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏழாம் அதிபதியான புதன் பகவான் ஏழாம் இடத்துலேயே பலமா ஆட்சியில் இருக்கார். குருவும் லக்னத்திலேயே பலமா இருக்காங்க. அப்ப ஜாதகரும் நல்லா இருக்காங்க, ஏழாம் பாவாக அதிபதியும் நல்லா இருக்கு. அந்த பொண்ணு, அந்த ஒரு குழந்தையில அந்த ஜாதகத்தை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா என்ன சொல்லுவோம், அந்த பொண்ணுக்கு திருமண வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கு, நல்ல மாப்பிள்ளை, படிச்ச மாப்பிள்ளையாக அமையும், நீங்க தைரியமா நல்லபடியா பண்ணலாம்னு சொல்லுவாங்க. அதுவும் இப்போ மேஷத்துல குரு, கோச்சார குரு இருக்கிறதுனால இப்ப வியாழ நோக்கம் இருக்கு, குருவுடைய பார்வை இருக்கு, தாராளமா உங்க ஜனநாயக குருவை, கோச்சார குரு பார்க்குற இந்த நேரம் திருமணத்துக்கு சாதகமான நேரம்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு திருமணம் கூடி வருது அப்படின்னா வரல. காரணம் என்னன்னு கேட்டா, அவங்களுக்கு லக்னம் இப்போ மூணாவது லக்னம் கும்ப லக்னம் போய்கிட்டு இருக்கு. இந்த கும்ப லக்னத்துல இன்னைக்கு நட்சத்திரம் சதய நட்சத்திரம் போய்கிட்டு இருக்கு. அங்க ராகு அவருக்கு எங்க இருக்காங்க, கன்னியில ராகு இருக்கார். அப்போ எட்டாம் இடத்துல ராகு, லக்னாதிபதி நட்சத்திரத்தை இயக்கக்கூடிய அந்த ராகு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த ஜாதகருடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது அங்கே பிரம்மாண்டமாக இருக்கு. அதனால அவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது கூடி வரல. இவங்க எதிர்பார்க்குற மாதிரியான ஜாதகத்திற்கு பொருத்தம் இல்லை, பொருந்தக்கூடிய ஜாதகத்திற்கு இவங்க எதிர்பார்ப்புகள் அங்கே பூர்த்தி ஆகலை. அப்போ இதை எப்படி நம்ம அந்த பொருத்தம் பார்க்கறதுல எங்க தவறு நடக்குது அப்படின்னா, அந்த பத்து பொருத்தம் நட்சத்திரங்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கறதுனால ஏற்படக்கூடிய தவறுகள் இங்க அதிகமாகவே இருக்கு. அது அவங்களுடைய வாழ்க்கையை அது மட்டுமே நிர்ணயிக்கப்படுவதில்லைங்கிற உண்மையை நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய இடத்துல இருக்கும். அப்போ எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இன்னைக்கு லக்னம், இந்த லக்னம்ங்கிறது என்ன அப்படின்னா உடல் பொருத்தம் அப்படின்னு சொல்லலாம். ராசிங்கிறது என்னன்னா மன பொருத்தம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த உடல் பொருத்தமும் மன பொருத்தமும் நல்லா இருக்கும் பட்சத்துல அதுக்கு அடுத்தது தான் நட்சத்திர பொருத்தத்துக்குள்ளேயே நம்ம போகணும். ஒருத்தங்களுடைய இல்லற வாழ்க்கையில சந்தோஷமா வாழணும்னா அவங்களுக்கு ஒரு நல்ல உடல் பொருத்தமும் இருக்கணும். அவங்க அந்யோன்யமா ஒருத்தரை ஒருத்தர் நேசிச்சு புரிஞ்சு விட்டு கொடுத்து நடக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த மன பொருத்தமும் அவசியம்.
அப்போது அந்த அட்சய லக்னத்திற்கும் அட்சய ராசிக்கும் பொருத்தம் இருக்குது அப்படின்னா அடுத்து அட்சய நட்சத்திரத்திற்கு பொருத்தம் அப்படிங்கிறது பாருங்க. அந்த பொருத்தத்திற்கான அந்த மென்பொருள் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமாக பிரத்யோகமாக அவங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஒரு ஏழு இந்த கடந்த ஒரு ஏழு மாதமாக அதனுடைய ஆய்வுங்கிறது ரொம்ப ரெண்டு வருஷமாக அந்த திருமண பொருத்தத்திற்கான மென்பொருளில் தான் அதிக நேரத்தை அவங்க செலவிடுறாங்க. அதனால் அந்த பொதுவுடைய மூர்த்தி சார் உருவாக்கிய இந்த திருமண பொருத்தத்திற்கான மென்பொருள் இன்றைக்கு உள்ள பெற்றோர்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இதை நீங்கள் எளிமையாக பார்த்துக்க முடியும். அதுக்குன்னு ஒரு விளக்கப்படம் நாங்கள் போடுறோம், அதுலேயே நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அதில் ஆண் பெண் ஜாதகங்களை உள்ளீடு செய்யும்போது அதில் எத்தனை பொருத்தங்கள் இருக்குது, எத்தனை சதவீத பொருத்தங்கள் இருக்குது, அவங்களுக்கு உடல் பொருத்தம் இருக்கா, மன பொருத்தம் இருக்கா, அந்யுன்ய பொருத்தம் இருக்கா, அவங்க தம்பதிகள் இணைபிரியாமல் நல்லா வாழ்வாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அடுத்து ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு தடவையும் லக்ன பொருத்தம் காமிக்கும். ஏன்னா அந்த லக்ன பொருத்தம் தாங்க ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த லக்னத்தினுடைய சாராம்சம் அவங்களுக்குள்ளே ஒத்து போயிடுச்சுன்னா அவங்க எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அவங்களால ஃபேஸ் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த அட்சய நட்சத்திர பொருத்தங்கள் ஒவ்வொரு பொருத்தங்களுக்கும் என்னென்ன விளக்கங்கள், எந்த பொருத்தம் இருந்தால் அவங்களுக்குள்ள என்ன நிகழ்வுகள் இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக தெளிவாக, அது இருக்குன்னா பச்சை கலரில், அது சுமாராக இருக்குன்னா அது வந்து உங்களுக்கு பிங்க் கலரில், அது நல்லா இல்லை அப்படின்னா ரெட் கலர்னு கலரை வச்சே நம்ம டிசைன் பண்ணக்கூடிய அளவில் அதை ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. அந்த பொருத்தம் அந்த மென்பொருளில் உங்களுக்கு பொருத்தம் இருக்குது, அதுக்கு மேலே உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள், அவங்களுடைய ஃப்யூச்சருக்கான தொழில் அமைப்புகள், வருமானம் சார்ந்த நிகழ்வுகளுக்கான கேள்விகள் எல்லாம் நீங்கள் இதை டிசைட் பண்ணிவிட்டு இதில் பொருத்தம் இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது அட்சய லக்ன பத்ததி அங்கீகரிக்கப்பட்ட அட்சய லக்ன பத்ததி ஜோதிடரை அணுகி நீங்கள் ஆலோசனை பெற்றுக்கலாம். அப்போது அந்த திருமண பொருத்தம் உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இந்த மென்பொருள் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். இப்போ அந்த மென்பொருளுக்காக அதனுடைய இயக்கங்களை பற்றி தெளிவான ஒரு விளக்க புத்தகமும் அவங்க வெளியிட்டிருக்காங்க. அதனால அந்த புத்தகங்கள் ஃப்ரீ வெர்ஷன்ல தான் போகுது. அந்த யாரெல்லாம் மென்பொருள் வாங்குறாங்களோ அந்த புத்தகம் இலவச கையேடாக அவங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் அப்படிங்கிறதையும் இதன் மூலியமாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ALP திருமண பொருத்தம் நிச்சயமாக உங்கள் மகளுடைய உங்கள் மகனுடைய வாழ்க்கையில் நல்லதொரு வாழ்க்கை துணையை அமைத்து கொடுக்கும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.